இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் ஆளுநர் உரையில் இருந்த சில பகுதிகள் சொற்களை தவிர்த்துவிட்டு ஆளுநர் உரையாற்றியதை திருத்துவதற்காகவும் அரசின் ஆளுநர் உரையை முழுமையாக பதிவு செய்வதற்காகவும் நானே முன்மொழிந்து இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் 9/1/2023 அன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். இன்று இதே மன்றத்தில் உங்கள் முன் ஒரு தீர்மானத்தை மொழிகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தீர்மானம். தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவை பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு தமது மக்களின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய அரசமைப்பு சட்டத்தின்படியான பொறுப்பும் ஜனநாயக ரீதியான கடமையும் உள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு மாண்புமிக்க இந்த சட்டமன்ற பேரவைக்குள்ள இறையாண்மை மற்றும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படியான சட்டமேற்றும் பொறுப்புகளின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றி அனுப்பியுள்ள பல்வேறு மசோதாக்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிக்காமல் காலவரையின்றி கிடப்பில் போட்டு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருவதை இப்பேரவை மிகுந்த வருத்தத்துடன் பதிவு செய்கிறது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்கள் குறித்து பொதுவெளியில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தெரிவிக்கும் சர்ச்சைக்குரிய கருத்துகள், அவர் வைக்கும் பதவி, எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் ஆகியவற்றுக்கும் மாநிலத்தின் நிர்வாக நலனுக்கும் ஏற்புடையதாக இல்லை என்பதோடு அரசமைப்பு சட்டத்திற்கும் கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபுகளுக்கும் எதிராகவும் இப்பேரவையின் மாண்பை குறைத்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் சட்டமன்றத்தின் மேலாண்மையை சிறுமைப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. எனவே மாநில மக்களின் குரலாக விளங்கும் சட்டமன்றங்களில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு அந்தந்த மாநில ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்க ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசையும் மாண்புமிகு குடியரசுத் தலைவர்களையும் வலியுறுத்துவதென்றும் மக்களாட்சி தத்துவம் மற்றும் ஆட்சிமை பொருந்திய சட்டமன்றத்தின் இறையாண்மை ஆகியவற்றுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து தமிழ்நாடு மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதை தவிர்த்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் சட்டமியற்றும் அதிகாரத்தை நிலைநாட்டும் வகையில் இப்பேரவை நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு உரிய காலத்திற்குள் ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று ஆளுநருக்கு உரிய அறிவுரைகள், அந்த அறிவுரைகளை ஒன்றிய அரசும் மாண்புமிகு குடியரசுத் தலைவரும் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் இந்த பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். வணக்கம்.